ஹலோ காய்ஸ், இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கடையில் பிரெட் ஆம்லேட் ட்ரை பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா, நீ மட்டும் சாப்பிட்ற, எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணுறா, வா நானே செஞ்சு தரேன் அப்படின்னு நானே பிரெட் ஆம்லேட் செய்யலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ பிரெட் ஆம்லேட்டுக்கு தேவையான பிரெட் அண்ட் முட்டை இது ரெண்டுமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை ஒரு கிளாஸில் உடச்சி ஊற்றி அதில் உப்பு அண்ட் தனி மிளகா தூள் இது ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் செய்கிற பிரெட் ஆம்லேட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிரெட் ஆம்லேட்டுக்கு நடுவில் வைக்கிறதுக்கு ரவுண்ட் ரவுண்டாக தக்காளி அண்ட் வெங்காயம் இது ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கலக்கி வச்ச முட்டை எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது மேலே ரெண்டு பிரெட்டையும் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். அண்ட் ஒரு பிரெட்டுக்கு மேலே ரெண்டு பீஸ் வெங்காயம் அண்ட் ரெண்டு பீஸ் தக்காளியை வச்சு அது மேலே டொமேட்டோ சாஸையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு முட்டையை நாலாக மடித்து அது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை பிளேட்டில் எடுத்து வச்சு அதை ரெண்டாக கட் பண்ணி அது மேலே இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸையும் ஆட் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா காய்ஸ், பாய். பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.